ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டன்ட் இனிப்பு குழிப்பணியாக தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும். ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் பார்க்கும்போது, அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிட்டு, கோதுமை மாவு 7 கப் எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், இப்போது 2 பனானாவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனானாவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த வெள்ளை இருக்குல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் அந்த வெள்ளத்தோட மண்ணெல்லாம் வந்து வெளியே வரும். இப்போது மிக்சி சாடி எடுத்துக்கிட்டேன். அதை நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய 2 பனானாவை வந்து தோல் உரித்து போட்டுக்கிட்டேன். அதோட 2 ஏலக்காயும் சேர்த்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு 1 கப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கோதுமை மாவையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது சாஃப்டாக இருக்கும் பணியாரம். நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பனானா பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்து காய்ச்சி வச்சுக்கக்கூடிய வெள்ளைக்கரைசலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து நெய்யில் நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவுகளை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பழத்துக்கு மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தனியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போது தேங்காவை 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்து ஊற்றிடலாம். சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு வந்து சட்டுன்னு செஞ்சு கொடுத்துலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க பணியாரம் ஊற்றலாம். பணியார் கல் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்க மாவை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பணியாரம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ரெண்டு சைடுமே பணியாரம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போது இதை நான் இந்த வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.